Hey guys, welcome back to my channel. In this video, Windows 10 operating system. In case you Windows 10 laptop, you use pandringa na. So, adal la vandu frequent so update. So, Windows side la vandu padina ungalku manavariya update vandu kondu vandute irupanga. So, edhaadu or update. So, Windows Defender antivirus update arukatum. So, illa matha other updates, driver update, update yegapatta update vandu kondu vandute irupanga. So, ungalala vandu anytime vandu auto updates vandu vandute irukum. So, appo restart pannum and அது வர ப்ராசஸிங் டைம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்ட் ஒர்க் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் இந்த விண்டோஸ் 10 அப்டேட்டை ஆட்டோ அப்டேட்ஸ் வந்து எப்படி டிசபிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் செட்டிங்ஸ் போயிட்டு அந்த விண்டோஸ் 10 அப்டேட்டில் போயிட்டு அண்ட் உங்களுக்கு ஆக்சுவலாக 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்டில் போனீங்கன்னா அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அப்டேட்ஸ்னு இருக்கும். இதில் வந்து அப் டு 35 டேஸ் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இதை வந்து அப்டேட்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் இன்கேஸ் வந்து ஒரு பீரியடிக்கல் இந்த டைம் மட்டும் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, இல்லை இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வேணும்னா வந்து ஒரு செலெக்ஷன் ஆஃப் டேட் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 அப்டேட் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அப்டேட் எதுவும் வந்து அந்த டைமில் அந்த டேட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகாது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்டேட். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் கிளிக்கை வந்து ஹோவர் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அதில் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ஸ் ஆப்ஷன் வந்துடும். இதில் வந்து சர்வீசஸ் அண்ட் அப்ளிகேஷன் இதை வந்து டேப் பண்ணுங்கள். அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்னு இருக்கும். ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் கம்ப்யூட்டரில் ரன் ஆகிற எல்லா லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸும் வந்துடும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டபுள்யூன்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து விண்டோஸ் அப்டேட்டுன்ற அந்த சர்வீசஸை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ விண்டோஸ் அப்டேட்னு இருக்கும், ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் டைப் மேனுவல் தான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக் டிலேட் ஸ்டார்ட் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் எவ்ரி டைம் வந்து நீங்கள் பிசி வந்து நீங்கள் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் சர்வீசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோஸ் அப்டேட் வந்து செக்அப் பண்ணிடும். ஸோ மேனுவல் டிசபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸில் அப்டேட் இருக்கா இல்லையான்னு அது செக்கே பண்ணாது, அண்ட் நீங்களும் வந்து செக் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து டிசபிள்டுன்றதுன்றதை விட டிசபிள்டுன்றதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், மேனுவல்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா மேனுவல் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு எப்போ டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நீங்களுக்கு தேவைன்னும் போது நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்து சப்போஸ் அப்டேட் இருந்து உங்களுக்கு அந்த அப்டேட் வேணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு டைம்லாம் இருக்குதுன்னா உங்கள் டைம் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அப்டேட் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி இல்லைன்னா நைட் ஓவர் த நைட் கூட நீங்கள் நைட் டைமில் கூட செக் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டைம் வந்து கன்சியூம் பண்ணலாம், உங்கள் ஒர்க் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாதியிலே வந்து நிற்காது. வெல் இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.